தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, இந்த வேர்க்கடலை வச்சு ஒரு காரக்கடலை ஈஸியாக எப்படி காரக்கடலை செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளருக்கு இந்த அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துருக்குறோம். இதுக்கு தேவையான உப்பு வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து வர மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துல வந்து சேர்த்து போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த நாங்கள் வந்து இந்த அளவுக்கு போடுறோம் ஒரு ஸ்பூன். இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பும் மிளகாத்தூளும் போட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான், அதிகமாக வேண்டாம். இப்போ வந்து இது கரைச்சி வச்சுருக்கிறவங்க ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், உப்பும் இந்த மிளகாத்தூள் நல்லா கரைஞ்சிருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த கடலை வறுத்துக்கலாம். கடலை வறுத்துட்டு அப்புறம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சூடாக வறுத்துட்டு நல்லா எப்போ போல் கடலை சட்னிக்கு வறுக்கிற மாதிரி நம்ம வறுத்துட்டு இப்போ வந்து இந்த சூட்லேயே இதை போடணும். சவுண்டு கேட்குது பாருங்க, அந்த அளவுக்கு சூடு போட்டுட்டு இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு பரட்டு பரட்டி விட வேண்டியதாங்க. ஈஸியான காரக்கடலை நம்மளுக்கு வந்து கடலை மாமெல்லாம் போட்டு எண்ணெயில் பொறிச்சு மசால் கடலை நம்ம வந்து அவ்வளோதாங்க, அடுப்பை வச்சு ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், சும்மா வச்சு அடுப்பில் வச்சு ஒரு பரட்டு பரட்டினா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம சூட்லேயே இது சரியாயிருக்கு, அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு. அப்போவே அடுப்பில் அந்த சிம்மில் இருக்கும்போது அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த மிளகாத்தூள் வந்து புகஞ்சு போய் ருசி வராது. அடுப்பில் வச்சோடனே இதை கொட்டினோடனே ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் இது பதம். கடலை அதிகமாக இருந்ததுன்னா அடுப்பில் கூட வைக்க வேண்டியதில்லை, கீழே இருக்கும்போதே அந்த மிளகாத்தூள்லேயே கொட்டிடலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால சூடு பத்தாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரே ஒரு அரை ஒரு வினாடி வச்சேன் அடுப்பில். இவ்வளோதாங்க, உப்பு காரம் கடலை தண்ணி இதில் இவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இப்போதைக்கு இப்படி இருக்குதுங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். காரம் உப்புக்கு கடலைக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இவ்வளோதாங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் அடி நல்லா கடலை வறுத்துட்டா போது இது அடுப்பில் கூட வைக்க வேண்டியதில்லை. அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுப்பில் வைக்க வேண்டாம். கடலை அதிகமாக இருந்ததுன்னா அடுப்பில் வச்சாலும் நீங்கள் வந்து தீ அணிஞ்சிருச்சுன்னா இது வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் கீழே வச்சே போட்டாலும் பரவாயில்ல. இவ்வளோதாங்க இதுக்கு மெத்தேடே, இவ்வளோதான். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தேன் நீங்கள் மறுபடியும் கூட அடிக்கடி கடையில் வாங்குற கார கடலைக்கெல்லாம் நீங்களே வீட்டில் நல்லா ஆரோக்கியமாக செஞ்சுக்கலாம். நம்ம பாதாம் பருப்புக்கு ஈக்குவலான அதில் கடலையெல்லாம் சத்து. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நீ அடுத்தது வந்து ஒரு மசால் கடலை எண்ணெயில் பொறிச்சு எப்படி செய்யறதுங்க கூட நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.